வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் சுபிக்ஷா சுப்பிரமணியன் என்பவருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அது என்ன கேஸ்னா, விஸ்வப்பிரியா ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற வழக்கில் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஸ்ரீவித்யா என்பவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதன் இயக்குநர்கள் மற்றும் பணியாளர்கள் 9 பேருக்கு 10 வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 191,98,00,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அபராதத்திலிருந்து 180 கோடியை முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் இறந்துருப்பாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு மீது உள்ள நடவடிக்கைகள் கைவிடப்படுகிறது, அபேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. மேலும் ஒருத்தர் அப்பாதுரை, அவர் இதுவரை கைது செய்யப்படல. அப்பாதுரை வந்து தேடப்படும் குற்றவாளி, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது. அவர் கைது செய்யப்பட்டால் அதுக்கப்புறம் அவருக்கு மட்டும் தனியாக வழக்கு நடக்கும். இது என்ன வழக்குன்னா, அந்த விஸ்வப்பிரியா ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பித்து 587 பேர்கிட்ட இருந்து 47,68,00,000 ரூபா டெபாசிட் வாங்கிட்டு திரும்பி கொடுக்காதது, டிஃபால்ட் தி பேமெண்ட் வழக்கு. இது வந்து சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் யூனிட் 2 அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அது குற்ற எண் 6/2016 என்ற எஃப்ஐஆரில் வழக்கு நடந்திருக்குது. இந்த அதிக வட்டி தருவதாக சொல்லி வசூல் பண்ண ஒரு ஃபைனான்ஸ் ஸ்கேம். அந்த சுபிக்ஷான்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சுபிக்ஷா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சென்னையில் நிறைய இடத்துல இருந்தது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தது, இந்தியா ஃபுல்லாக இருந்தது அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் MD சுப்பிரமணியம் அவரோட இன்னொரு நிறுவனம் தான் அந்த விஸ்வப்பிரியா. இப்போ சுபிக்ஷா வழக்கில் தீர்ப்பு கிடையாது, இது வந்து அவரோட வேற ஒரு நிறுவனமான விஸ்வப்பிரியா நிறுவனத்தின் மீது வழக்கு, அதில் உள்ள தீர்ப்பு. அவர் மேலே மேலும் சில வழக்குகள் இருக்கின்றன. பேங்க் லோன் மோசடி, அது ED அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு. அப்புறம் சுபிக்ஷா வழக்கு, இது மாதிரி இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கின்றன. இவர் வந்து சென்னை IIT படித்தவர். அந்த சுபிக்ஷா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை, காய்கறிகள், மொபைல் ஸ்டோர், பட்டாசு கடை இப்படி நிறைய நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த தீர்ப்பு அந்த வழக்குக்கு இல்லை, இது வந்து இந்த ஃபைனான்ஸ் வழக்கு. நன்றி, வணக்கம்.